ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த கடலப்பருப்பு வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கும் போது கவனமாக வருங்க, இல்லைன்னா கடலப்பருப்பு சீக்கிரமாக கருகிரும். இப்போ நல்லா செவக்க நான் கடலப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். கடலப்பருப்பு செவக்க வறுத்துட்டேன். ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒன்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வந்து நான் ஏன் ஒன்று போட்டிருக்கேன்னா புளி சேர்க்கறதுனால தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் புளி சேர்க்கலன்னா தக்காளி வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டேன். இப்போ வந்து 5 பல்லளவுக்கு பூண்டு வந்து தோல் வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும், அப்போ சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் வதங்குற டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எனக்கு ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் வந்து இது மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதை நான் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி எண்ணெய் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.